வெற்றியா தோல்வியா அப்படின்னு ஒரு வரியில கேட்டா ஒரு வரியிலேயே பதில் சொல்லிடலாம் ஏன்னா ஜலன்ஸ்கி சொல்லிட்டார் வெற்றி வரலாற்று சிறப்பு மிக்க வெற்றி வரலாற்றுல இந்த சம்பவம் இடம் பிடிக்கும் அப்படின்ட்டார் சத்தியமா இடம் பிடிக்கும் ஏன் அப்படின்னா உக்ரைனுக்கு இதில் அஞ்சு காசு பிரயோஜனம் கிடையாது தான் ரெண்டு நாள் கூட்டம் நடந்துச்சு அப்படிங்கிறதும் தெரியல ஆனா சம்மந்தப்பட்ட உக்ரைனோட அதிபர் என்னடானா இது ஒரு வெற்றி அப்படின்ட்டார் சரி என்னதான் அங்கே நடந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா முதல்ல அங்க போய் உட்காரும் போதே எல்லாரும் பெரிய அளவுல பேசுறது என்ன அப்படின்னா யுத்தம் நிறுத்தம் ஆனா அதுவே ஒரு காமெடி அதனால அதை விட்டுட்டு உள்ளுக்குள்ள ஹிதன் நஜந்தான்னு ஒன்னு இருக்கும்ல அதுதான் ரொம்ப மெயின் அதை பார்த்தோம் அப்படின்னா உக்ரைனுக்கு ஒரு ஐம்பது பில்லியன் லோன் தரணும் அந்த லோன் எங்க இருந்து வரணும் அப்படின்னா ரஷ்யாவோட பிடிக்கப்பட்ட சொத்துக்கள்ல இருந்து வரணும் ஐரோப்பால இருக்கிற சொத்துக்களை வித்து அந்த லோனை டிரான்ஸ்பர் அடிக்கணும் அப்படிங்கறதா உள்ளுக்குள்ள உள்ள அதான் அது நிறைவேறுச்சா அப்படின்னா அதை ஒரு ரெண்டு நிமிஷம் கழிச்சு பார்ப்போம் இது நிறைவேறணும் அப்படின்னா இதுக்கு பிள்ளையார் சொல்லி போட்ட அமெரிக்கா உள்ளுக்குள்ளே வரணும் அமெரிக்கா மீட்டிங்குள்ள வராதபேயே இது நடக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம் தள்ளி போடுவார்கள் இதை பற்றி பேசாமல் இதை பற்றி காதலே விழுகாதபடி கடந்து போவார்கள் அப்படின்னு தான் எல்லாரும் எதிர்பார்த்தோம் ஏன் அப்படின்னா பைடன் மிஸ்ஸிங் இவ்வளவு பெரிய சம்பவம் பண்ணும்போது பைடன் இருந்து அதோட மைலேஜை எடுத்து அமெரிக்க எலெக்ஷனில் பம்ப் பண்ணாமல் விடுறதுக்கு அவர் சாதாரண ஆள் கிடையாது அமெரிக்காவோட அதிபர் அரசியல்வாதி அப்படி இருக்கும்போது அவர் வரலை அப்படின்னாலே இந்த நிகழ்வு நடக்க போகிறது இல்லை அப்படின்னு முடிவு பண்ணிக்கலாம் நடக்கல நடக்காம போயிருந்தாலே வரலாற்று சிறப்பு மிகுந்த வெற்றி அப்படின்னு ஜலன்ஸ்கி சொல்றதுல ஏதோ போய் தொலைது போங்க என்னமோ வாழ்க்கை பூரா போய் தானே சொன்னீங்க இதையும் அந்த பட்டியலில் சேர்த்துக்கங்க அப்படின்னு சந்தோஷமா அனுப்பிச்சு வைக்கலாம் ஆனா நடந்தது அதுக்கும் மேல என்ன அப்படின்னா இந்த ஐம்பது பில்லியன் லோன் தரேன் அப்படிங்கிறது ஏற்கனவே முடிவு பண்ணப்பட்டு லோன் தரேன்னு சொல்லியாச்சு யாரு அமெரிக்கா சொல்லிருச்சு அதனால் அமெரிக்கா தான் இதுக்கு முழு பொறுப்பும் இந்த பணத்தை கொண்டு வர்றது அமெரிக்காவோட பொறுப்பு அமெரிக்காவுக்கு உதவி செய்கிறேன் அப்படின்னு பிரிட்டன் ஜப்பான் போன்ற நாடுகள்லாம் ஒரு லிமிட் வச்சு சொல்லியிருக்கார்கள் அந்த லிமிட்டுக்குள்ள உண்டான தொகையை கொண்டு வந்திருக்காங்க இந்த மூன்று நாடுகள் தான் இந்த ஐம்பது பில்லியனுக்கு பொறுப்பே தவிர ஐரோப்பால உள்ள எந்த நாடும் கிடையாது அப்படின்னு இத்தாலி ஒரே போடா போட்டுருச்சு இந்த லோன் திருப்பி செலுத்த வேணா உக்ரைனுக்கு உதவி செய்யறதுக்கு ஏதாச்சும் ஒரு ரூட்டை எடுக்க ஐரோப்பா யோசிக்கும் ஆனா இந்த ஐம்பது பில்லியன்கிறது இந்த கூட்டத்தொடர் இல்ல இதுக்கு ரொம்ப காலம் முன்னாடியே அமெரிக்கா முடிவு பண்ணி அறிவிச்சிருச்சு அதனால இந்த பணத்தை கொண்டு வந்து தர வேண்டிய முழு பொறுப்பு அமெரிக்காவோடது அமெரிக்கா அப்படி சொல்லும் போது கூட நின்னது பிரிட்டனும் ஜப்பானும் அவர்களுக்குள்ள எப்படி பேசியிருக்காங்களோ அந்த தொகையில பிரிட்டனும் ஜப்பானும் கொடுத்தா போதும் அப்படின்னு சொல்லி இட்டாலி பெரிய ஒரு சம்பவம் பண்ணி விட்டுருச்சு சத்தம் இல்லாம இப்ப இந்த பணம் ஐம்பது பில்லியன் சும்மா கொடுக்கறது இல்லை ரஷ்யாவோட சொத்துக்கள்ல இருந்து கொடுக்கறது இப்ப இந்த சப்ஜெக்ட்ல இருந்து ஐரோப்பா விலகிருச்சு ரஷ்யாவோட சொத்துக்களை ஃப்ரீஸ் பண்ணி வச்சுருக்கோம்னு வாய் வார்த்தையோட நிற்கட்டும் அதை நாங்க தொட போறதும் இல்லை தொட்டு உக்ரைனுக்கு கொடுக்க போறதும் இல்லை அப்படின்னு தெளிவா விலகி ரஷ்யாவ்கிட்ட சரண்டர் இல்லை ரஷ்யாவுக்கு நண்பனாக மாதிரி ரஷ்யா வீட்டுக்குள்ளேயே போய் உட்காந்துட்டாங்க அப்படின்னு எடுத்துக்கலாம் அமெரிக்காவை பொறுத்தவரையும் இது அப்படியே கடந்து போகணும் இல்லாட்டி அமெரிக்கா வரி பணத்துலேருந்து தூக்கி கொடுக்க தான் ஏன்னா ரஷ்யாவோட சொத்துக்கள் அப்படின்னா அமெரிக்கா கைப்பற்றி வச்சிருக்கிறது சுமார் ஐந்து பில்லியன் தான் கொடுக்குறேன்னு சொன்னது ஐம்பது பில்லியன் அதனால இந்த ஐம்பது பில்லியனை அமெரிக்க வரி பணத்தில் இருந்துதான் கொடுக்கணும் கொடுத்துருவார்கள் ஆனால் அதை எப்படி சமாளிக்கிறது ஏன்னா எலெக்ஷன் சமயம் ஆனால் சமாளித்து தான் ஆகணும் இட்டாலி கோர்த்து விட்ருச்சு இதெல்லாம் பைடனுக்கு ஏற்கனவே தெரிய மாட்டேங்க தான் நைஸா விளக்கிட்டு கமலா ஹாரிஸ் அனுப்பிச்சு விட்டு விலகிக்கிட்டாரு உலகமே எதிர்பார்த்தது இந்த டீல் ரிஜெக்ட் ஆகும் இல்லை ஹோல்டில் வைக்கப்படும் ரிஜெக்ட்னா இப்போதைக்கு இதை வேணாம் பேச வேண்டாம் அப்படி தள்ளி தான் வைப்பாங்க ஒட்டு ரிஜெக்ட் பண்ணாலே ஒரு ஆச்சரியம் தான் ஆனா ரிஜெக்ட் பண்ணி அப்படியே அமெரிக்க தலையிலேயே தூக்கி வைப்பார்கள் அப்படிங்கிறது யாருமே எதிர்பார்க்காத ஒரு சம்பவம் தான் சம்பவங்கள் இப்படி வெறித்தனமாக ஜலன்ஸ்கிக்கு எதிராக உக்ரைனுக்கு எதிராக ஆப்போசிட் டைரக்ஷன்ல கொடி கட்டி பறக்கும்போது தான் தலைவர் சொல்றாரு இது வெற்றி வரலாற்று சிறப்பு மிக்க வெற்றி அப்படின்னு இனிமேல் வெற்றி அப்படிங்கிறதுக்கு அர்த்தத்தை மாத்தி எழுதி வச்சுக்கணும் மாட்டுக்கு அப்படி இல்லை அப்படின்னா இந்த சம்பவத்தையே வேற விதமா தான் திருச்சி எழுதணும் இல்ல பக்கங்களை கிழிச்சு வீசிடணும் நடுவுல கொஞ்சம் பக்கத்தை காணாம் அப்படிங்கிற மாதிரி சுவிட்சர்லாந்து பெரிய அளவு சம்பவங்கள் செய்யணும்னு எல்லாரும் எதிர்பார்த்தோம் ஆனா இந்த அளவு சம்பவங்கள் செய்யணும் சத்தியமா யாருமே எதிர்பார்க்கல இதோடையாச்சு முடிஞ்சா இதோடையும் முடியல நடந்த கூட்டமே எதுக்கு உக்ரைன் யுத்தத்தை நிறுத்துறக்கு ஆனா உக்ரைன் யுத்தத்தை நிறுத்த இல்லை அப்படின்னு சொல்லி ஜெர்மனி சத்தியம் போச்சு விரிவாக நம்ம கடந்த காணொலியில பார்த்தோம் இது பத்தாது அப்படின்னு ஐரோப்பா கண்டத்துல அடுத்து பவர்ஃபுல்லா இருக்கிறது பிரான்ஸ் ஜெர்மனிக்கு அடுத்து இட்டாலி அந்த நாட்டை பொறுத்தவரை அதுவும் ஜி செவன் நடத்துக்கிட்டு இருக்கும்போது சொல்ற கருத்து அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமா இருக்கும் உக்ரைனுக்கு அஞ்சு காசு கொடுக்கறதுக்கு ஒன்று நாங்க விவாதிக்கல கொடுக்க போகிறதும் இல்லை கொடுக்குறோம்னு சொன்னது அமெரிக்கா தான் அப்படின்னு சொல்லி அமெரிக்க தலையில தூக்கி வச்சுட்டு போயிருச்சு அடுத்த கட்டமா சுவிட்சர்லாண்டில் இவனுங்க ஒன்றும் கிழிக்க போகிறது இல்லை அப்படின்னு தெரிஞ்சதுனாலேயும் என்னமோ சவுதி பட்டத்தில் வர சார் நான் பேச்சுவார்த்தையில நடத்தி வைக்க தயார் ஆனால் ரெண்டு பயிர்களும் சொன்ன பேச்சு கேட்கணும் ரெண்டு பயல்களும் கொஞ்சம் பிடிக்காமல் இறங்கி வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு இது நேரடியாக ரஷ்யா பக்கம்தான் போகும் பேச்சுவார்த்தை ரஷ்யா கைதான் ஓங்கும் யார் அமெரிக்கா உட்காந்து பேசினாலும் சரி ஐரோப்பா உட்காந்து பேசினாலும் சரி சவுதி உட்காந்து பேசும்போது கேட்கவே வேண்டாம் ஏ ஒத்துக்கிட்டு போ அப்படிங்கிற தான் முடித்து வைக்கப்படும் அதுக்கு அச்சாரத்தை ஜி செவன்ல உட்காந்து போட்டுருச்சு சவுதி ஏறக்குறைய மொத்த கூட்டமும் நடந்த ஜி செவன் கூட்டமாகட்டும் இல்லை சுவிட்சர்லாந்து கூட்டமாகட்டும் அம்புட்டுமே ரஷ்யாவை நோக்கி தான் போது உக்ரைனை நோக்கி ஒண்ணுமே வரல சொல்லப்போனா உக்ரைனுக்கு மைலேஜே இல்லாம ரெண்டு இன்டர்நேஷனல் நிகழ்வுகள் நடந்து முடிஞ்சிருச்சு ஆனா அண்ணன் ஜல்கிக்கு மனசுல என்ன எண்ணம்னு தெரில இல்ல ஏதோ தூரத்துல என்ன ஒளிவட்டம் தெரியுதுன்னு தெரியல வரலாற்று சிறப்புமிக்க வெற்றி அப்படின்ட்டாரு ஒருவேளை இந்த ரெண்டு கூட்டம் வரையும் தாக்கு பிடிச்சி யுத்தத்தை நடத்திட்ட பத்தியா உனக்கு பேசினதை விட நாலஞ்சு கூட்டி ஜாஸ்தியா தரேன்னு பைடன் சொன்னாரோ நமக்கு எப்படி தெரியும்